சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் வந்து நடத்தி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் சிபிஐஎம் ஆஃபீஸும் பார்த்தோம்னா அந்த பெண் வீட்டாரால் அடித்து நொறுக்கப்படுது. ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். ஏன்னா ஒரு கட்சியோட ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரங்க ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போவும் அந்த மேரேஜ் பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணப்படலை. அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரும் அவங்களும் தலைமறைவாக தான் இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஐசோலேட்டடான ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறீங்களா, இல்லைனா ஓவராலாக தமிழ்நாட்டில் இந்த சாதிய அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா, எப்படி பார்க்குறீங்க இதை? இது கண்டிப்பாக ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் கிடையாது, அப்படி பார்ப்பது தவறான ஒரு பார்வை. ஏன்னா ஒரு கட்சி அலுவலகத்தை ஒரு கும்பல் போய் உடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஒரு கட்சி அலுவலகத்தை இன்னொரு கட்சி உடைச்சதுன்னா அது பொலிட்டிக்கல் வயலன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சிபிஎம் ஆஃபீஸை பிஜேபி அடித்து உடைச்சான்னா தட்ஸ் பொல் அதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு தவறான செய்கை, பட் அது ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. நிறைய காலங்களில் அந்த மாதிரி நடந்திருக்கு, ரெண்டு தரப்புமே அடித்து உடைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட கும்பல் ஒரு பர்சனல் ரீசனுக்காக ஒரு கட்சி அலுவலகத்தை அடித்து உடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதுவும் வந்து ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் அடிக்கிறதுன்றது இன்னமும் ஆபத்தானது. விஷயம் என்ன, ஒரு இளம் ஜோடி, ஒரு தலித் இளைஞன், ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண், ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வயது, அந்த ஆணுக்கு 28 பெண்ணுக்கு 23. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அடைக்கலம் புகுறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் தீர விசாரித்து ரெண்டு பேரும் மேஜர்னோன்னா அவங்களுக்கு கட்சியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த முயற்சியில் இருக்கும்போது பெண் வீட்டாருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க வரப்போகிறாங்கன்னு கட்சி அலுவலகத்துக்கும் தெரிஞ்சு போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாங்க. ஒரு ரெண்டு கான்ஸ்டபிளை மட்டும் அனுப்புகிறாங்க. 25 பேர் கொண்ட கும்பல் வந்து அடித்து உடைக்குது. போலீஸ் வேடிக்கை பார்க்குது. நல்ல வேளையாக அவங்க அந்த ஜோடியை வந்து அவங்க வந்து தாக்குறதுக்கு முன்னாலே வெளியில் அனுப்பிடுறாங்க. இது அப்பட்டமான ஒரு சாதிய மோதல். ஒரு கட்சி அலுவலகத்தையே போய், அதுவும் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட 6 கட்சிகளில் ஒரு முக்கியமான கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தை போய் அடிக்கிற தைரியம் வந்து சாதிய கும்பலுக்கு எங்கிருந்து வந்தது? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவலம். இத்தனைக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோடி அங்கே அடைக்கலம் போகுதுன்றதோ போலீஸை தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த செய்தி வெளியில் எப்படி போச்சு? யார் உடந்த? போலீஸ் உள்ளேந்தே இந்த தகவல் வெளியில் போச்சா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் சிபிஎம் அவங்க அரசு சிபிஎம் தொண்டர்கள் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சாலை மறியல் பண்ணுறாங்க. பெரிய போராட்டம் நடக்குது. அவங்க மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூட அங்கே போய் பார்க்குறாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாரு. கூலிப்படைக்கும் சாதிய அமைப்புகளுக்கும் தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்க. கூலிப்படையை ஏவி சாதிய வன்முறையாளர்கள் தான் செய்கிறாங்கன்னு அவர் வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டு நிலைமை வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து சட்டம் ஒழுங்கு மோசமடையுதுன்றதோடைய எடுத்துக்காட்டு என்பதை தாண்டி, அது இது லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்றதுக்கான அளவுகோல்னு கூட இதை எடுத்துக்கக்கூடாது. சாதிய கும்பல்கள் ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தையே போய் அடிக்கிற அளவுக்கு ஒரு சாதி வெறி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கும்பலுக்கு வருதுன்னா, அப்போ சாதி வெறி எந்த அளவுக்கு, சாதி ஆதிக்கம், சாதிய வன்மம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது என்பதற்கான சரியான அளவுகோலாக தான் இதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்த இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்கள் அதிகமாகுது, வழிப்பறி, கொள்ளை, குடிபோதையில் தகராறு பண்ணுறது, இந்த மாதிரி வாகன திருட்டு, இந்த மாதிரியான சம்பவங்கள், லாண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா அதை கூட நம்ம மன்னிச்சிடலாம். இப்போ அதாவது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கூட நம்ம பெரிய அளவில் பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா குற்றச் செயல்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் காவல்துறை மட்டும் கிடையாது, சமூக காரணங்கள் அதிகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வு, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுக்கு போலீஸை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு அரசியல் கட்சி நடத்தி வைக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவங்க கோரிக்கை விடுத்த பிறகும், ரெண்டு போலீஸ்கார கான்ஸ்டபிள் அங்கே பாதுகாப்புக்கு போட்ட பிறகும் அடித்து உடைக்கிறாங்கன்னா, தெர்ஸ் அ வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ். தெர் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் டு அசர்டைன் அ லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னுவாங்க. 10 திருட்டு நடக்கலாம் ஒரு ஏரியாவில், ஆனால் ஒரு குறிப்பிட்ட திருட்டு வந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க் அடித்து உடைக்கிறாங்கன்னா அது டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி 10 மர்டர் நடக்கலாம், பட் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர்னா தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வந்து வழிப்பறி, தாலி அறுக்கிறது, வாகன திருட்டு, இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சாதிய வன்முறையால் ஒரு கட்சி அடித்து உடைக்கிறான்னா, இந்த ரெண்டாவது சொன்னதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை.
அப்போ எந்த லெவலுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதிய வெறி தலைவிரிச்சு ஆடுது, காவல்துறைக்குள்ளே இந்த போக்கு எப்படி காவல்துறைக்குள்ளே இந்த போக்கு எப்படி அதிகரிச்சிருக்குன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு கடந்த 3.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல் இன்சிடெண்ட்டு, மலத்தை கொண்டு போய் குடிநீர் தொட்டியில் கலந்து 1.5 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியல. முதல்ல லோக்கல் போலீஸ் விசாரிச்சுது, அப்புறம் ஸ்பெஷல் டீம் விசாரிச்சு, அப்புறம் சிபிசிஐடி விசாரிக்குது. இப்போ வந்து அவங்க கோரிக்கைகள் எப்படி எழ ஆரம்பிச்சிருக்கின்றன, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கைகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. ஏன்னா 1.5 வருஷம் ஆகியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. ஏதோ ஒன்று குற்றவாளிகள் யார் என்பதை முறையாக அறிவிப்பதற்கு காவல்துறையை தமிழக அரசை தடுக்கிறது, இதுதான் பிரச்சனை. பாப்பா மோகன்கிற சிபிஎம் வழக்கறிஞர் அதைத்தான் கேட்கிறார், நீங்கள் சிபிஐ விசாரணை கொடுத்துருங்க, உங்களுக்கு நெருக்கடி இருக்குல்ல கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. என்னங்க ஒரு லோக்கலில் ஒரு கிராமத்தில் வேங்கை வயல் இன்சிடென்ட்டு, ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கிறானா, நிச்சயமாக வெளியிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து அவனை கலக்க போகிறதில்ல, அந்த உள்ளூர் வாசி தான் கலந்துருப்பான். அது தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து சூப்பர்ப் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் உண்டு அவங்களுக்கு. அந்த காலத்திலேயே சொல்லுவான் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்ததுன்னு, அது உண்மை. அவங்க வந்து இன்றைக்கும் செயல்படாமல் போய் கெட்ட பேர் வாங்குறாங்கன்னா அது அரசியல் நிர்பந்தங்களாலேயும் சில தனிப்பட்ட அதிகாரிகளுடைய வெறுப்பு வெறுப்புதாலையும் ஒழிய ஓவரால் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அ சூப்பர்ப் ஃபோர்ஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியாவிலே வந்து த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ்னால் தமிழ்நாடு ஃபோர்ஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏன் வந்து அவர்கள் அவப்பெயருக்கும் ஏகடயத்துக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிறார்கள்னா, அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் செயல்படாமல் இருப்பது, அழுத்தத்தால் புற அழுத்தத்தால் அதிகாரிகள் மேலதிகாரிகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கவர்களுடைய ஆட்ட அவர்களுடைய சொல்படி கேட்டு ஆடுவதால் தான் அவர்கள் கெட்ட பெயரை சுமக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ், அதே மாதிரி மேல் பாதி அங்கே போய் கோயிலை வந்து திறந்தது வந்து தலித்துகளுக்கும் இடைநிலை சாதிகளுக்கும் பிரச்சனை வந்தப்போ யாருக்கும் வேணாலும் கோயிலை இழுத்து முடுறோம், புது அதாவது வந்து சமூக நீதிக்கு புதிய இலக்கணத்தை படைத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை, 1 வாரம் 10 நாள் 2 வாரம் ஓடுது பிரச்சனை, கோயிலை இழுத்து பூட்டுறாங்க. கலெக்டர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சொல்கிறாரு, திங்கக்கிழமை நீங்களாக வந்து எல்லோரும் கோயிலை திறக்க ஒத்துழைக்கணும், இல்லைனா என்னுடைய தலைமையிலையும் எஸ்பி தலைமையிலையும் கோயிலை திறந்து தலித் மக்களை ஆலய நுழைவு போராட்டம் நானே அழைத்து செல்வேன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. மீடியாலாம் கூடுறாங்க திங்கக்கிழமை, மக்கள்லாம் வராங்க, என்ன அழுத்தம் யாரிடமிருந்து வந்து தெரியவில்லை, கோயிலை இழுத்து சீல் வச்சுட்டு போட்டார் கலெக்டரு. உலகத்திலே இல்லாத சமூக நீதி இது, இதை சமூக நீதின்னு திமுகவை சார்ந்தவர்கள் தொலைக்காட்சி வாதங்களில் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. யாருக்கும் கோயில் இல்லை போட்டுட்டால் இதான் சமூக நீதின்னு. ஏண்டா நீங்கள் வந்து ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம் போராட்டம் 100 ஆண்டு விழாலாம் இப்போ கொண்டாடினீங்களே, அங்கே யாருக்கும் ஏடா இல்லைனா இழுத்து போட்டிருந்தால் அது சமூக நீதினு சொல்லுவீங்களா, இப்படிலாம் பேசுகிறதுக்கு வெக்கங்கட்டு போய் அவர்கள் பேசுகிறார்கள். அவள் புதிய விதமான ஒரு போக்கு கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த திருநெல்வேலி இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அலுவலகத்தை சாதி வரி கொண்ட ஒரு கும்பல் நல்லா கவனிங்க, இன்னொரு சாதி அமைப்போ இன்னொரு கட்சியோ கிடையாது, ஒரு குடும்பம் ஒரு கும்பல் அடிக்குது, ஒரு கட்சி ஆஃபீஸ் எப்படிங்க அடிக்க முடியும், இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஆகவே இந்த போக்கு, இந்த டெண்டன்சின்னு அவங்க ஆங்கிலத்தில், ரொம்ப ஆபத்தானது. இது வந்து கடந்த 2021க்கு முன்னால் இல்லாத ஒரு ஆபத்தான போக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்குது. கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் இல்லாத போக்கு தலை தூக்கி இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சில கேள்வி என்னென்னா, இப்போ அரசாங்கத்தை பொறுத்தளவில் பாதிக்கப்பட்டவங்க சைடில் சாலிடாக நிற்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதில் வாக்கு அரசியல் இந்த மாதிரி என்ன இன்வால்வ்? வாக்கு அரசியல் தான், என்ன தான் காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் வந்தாலும் இன்வேரியபிளி இது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் டைனமிக்ஸில் வந்து எந்த சாதி வந்து இதுக்கு எதிராக இருக்குதோ அந்த சாதி ஓட்டு போய்விடுமோ என்கின்ற அச்சம் தான். இது எல்லா காலத்துலையும் இதான் நடக்குது. 2009 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது மதுரையில் உத்தாப்புரம்னு ஒரு பெரிய சவுர், அந்த சவுரை வந்து தீண்டாமை சவுர, அது ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னொரு பக்கம் இடைநிலை சாதிகள், அவங்கள வந்து அப்போ வந்து அப்பையும் வந்து சிபிஎம் தான் வந்து முன்னணியில் நின்னாங்க. இதில் இந்த தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பில் சாதி மறுப்பில் களத்தில் இறங்கி போராடக்கூடிய முதல் கட்சினா, மற்ற கட்சிகளில் சில நேரங்களில் போராடுறாங்க, ஆனால் முழு நேரமாக அதை வச்சு போராடக்கூடிய அதற்குன்னே ஒரு தனி அணியையே தீண்டாமை ஒழிப்பு எதிர்ப்பு முன்னணியே வச்சுருக்காங்க. போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம், 2009 அவங்க தான் இதை எடுத்து போராடினாங்க, களத்தில் இறங்கி போராடுறாங்க. இத்தனைக்கு வாக்கு வங்கி அரசியல் இருக்க ஒரு கட்சி அப்படி செய்ய பயப்படும், ஓட்டு போயிடுமோன்னு, அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பெரிய கட்சி தங்களை எதிராக திரும்பிடுமோன்னு. ஆனால் அந்த கவலையே இல்லாமல் அவங்க வந்து 2009 அப்போ ஏடிஎம்கேட கூட்டணியில் இருக்கும்போதும் ஏற்று நின்னாங்க, இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் எதிராக நிற்கிறாங்க. இவங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சமூக இயக்கமாக தான் ஆரம்பிச்சுது, திராவிடர் கழகமாக, அதற்கு பிறகு அரசியலுக்கு வராங்க. ஆனால் அவங்க கடந்த 75 ஆண்டுகளில் சாதித்தது அதிகம், சறுக்குனதும் அதிகம். நீங்கள் அவர்களுடைய ஒரு வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா, இடைநிலை சாதிகளுக்கு சாதகமாக இருக்காங்களே ஒழிய தலித்து மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் போது கீழே இறங்கி திமுக குரல் கொடுத்ததா பெரிய அளவில் உதாரணங்கள் கிடையாது.
அது வந்து கீழ் வெண்மணியிலேருந்து உத்தாபுரத்துலேருந்து மேல் பாதியிலேருந்து நாங்குநேரியிலேருந்து இன்றைக்கி திருநெல்வேலி இன்சிடென்ட் வரைக்கும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அரசில் இருக்கும்போதும் நிரம்ப செய்திருக்கிறார்கள். சமூக முன்னேற்றத்திற்காக கட்டமைப்பு ரீதியிலான சலுகைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடு அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்ட், நான் மறுக்கலை. அவங்க எதுவுமே செய்யலைன்னு குருட்டுத்தனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தீண்டாமைக்கு எதிராக வந்து எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு போக்கு என்னவென்றால், கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய போக்கு, அதுவும் குறிப்பாக 2008 பிறகு உத்தாபுரம் இன்சிடென்ட்லாம் 2009 இந்த 16-17 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது, தலித்து மக்கள் இடைநிலை சாதிகளால் சொல்லனா கொடுமைகளுக்கும் அவலங்களுக்கும் இழிவுபடுத்தலுக்கும் ஆளாகும் பொழுது முன்னணியில் வந்து போராட வேண்டிய அளவுக்கு ஒரு கட்சி என்கின்ற முறையில் திமுகவும் அரசு என்கின்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசும் தோற்றுப்போய்விட்டன என்பதுதான் உண்மை. அதாவது செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை என்றதை கண்ணியமாகவும் சொல்லலாம், தோற்றுப்போய்விட்டார்கள் என்றும் சொல்லலாம். இந்த இன்சிடெண்ட்டில் களத்தில் முன்னால் நின்று திமுக ஏன் ஃபைட் பண்ணல, கவர்மெண்ட்டை கூட நான் சொல்லலை, கட்சி ஏன் ஃபைட் பண்ணல? வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி, சமூக நிதி, சமூக நீதி, திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண்ன்றீங்க. வயது வந்த ஒரு இளம் ஜோடி, அவர்கள் ரெண்டு பேருமே வந்து மேஜர், திருமண வயதை தாண்டியவர்கள், திருமண வயது வந்தவர்கள். அவர்கள் திருமணம் செய்ய முயற்சிக்கும் போது அவருடைய சாதி தடுக்கிறது என்றால், முன்னணியில் நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைப்பது தான் சமூக நீதிக்கான சமூக நீதிக்கான முதல் அளவுகோல். சிபிஎம்முக்கு இருக்கக்கூடிய அந்த துணிச்சல், அந்த சித்தாந்த தெளிவு ஏன் திமுகவுக்கு இல்லை? திமுக நினைச்சதே கண்டு ஒண்டர்ஸ். அப்போ நீங்கள் இதை செய்யாமல் இருக்கீங்கன்னா இது என்ன அரசியல்? அப்போ இந்த திராவிட மண், இந்த பெரியார் மண், இந்த சமூக நீதி, இந்த திராவிட மாடல், இவையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் என்ன பொருள்? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். சிபிஎம்மால் செய்ய முடியுதுன்னா ஏன் திமுகவால் செய்ய முடியாது? சார், பொலிட்டிக்கலாக ஒரு க்வெஸ்டின். இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இப்போ பவரில் இருக்காங்க, அதில் சிபிஐஎம் ஒரு அங்கம். ஸோ அந்த சிபிஐஎம்மும் அதில் ஒரு அங்கம். ஸோ அப்போ வந்து அவங்க பவர்லேயும் அவங்க இப்போ இருக்காங்க. ஸோ இவ்வளவு ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் அந்த பொலிட்டிக்கல், இந்த கவர்மெண்ட் மெஷினரி ஏன் இப்போ சிபிஐஎம் பேக் பண்ணலன்றது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கொஞ்சம் தனிமைப்பட்டிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தனிமைப்பட்டிருக்குன்றது சரியான வார்த்தையாக இருக்காது. மற்றவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. தனிமைப்பட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டோட அவலம். அவங்க ஏன் அவங்களுக்கு பெருசாக யாரும் பேக் பண்ணல, அதுதான் அறைய வேண்டிய விஷயம். உங்கள் கேள்வி தான் ஏன் கேள்வியும். மற்றவங்க ஏன் வந்து மற்றவங்க ஏன் அதை சப்போர்ட் பண்ணல, ஏன் காங்கிரஸ் பண்ணல, திமுக ஏங்க பண்ணல? நான் என்ன சொல்கிறேன், மற்ற கட்சிகளை ஒதுக்கி வைங்க. கலைஞர் சொல்லாத வார்த்தையை இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே எல்லாரும் பேசினாங்க அவங்க கவர்மெண்ட்டில். அதுமாதிரி திராவிடன் ஸ்டாக்னு முத முதல்ல முக ஸ்டாலின் முதலமைச்சரானவனு சொன்னார். அது எப்போ சொன்ன வார்த்தை? 62 அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் சொன்னது. ஆனால் அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு தியாக போன்றவர்கள் அப்பயே பெரிய கேள்விகள் எழுப்பினாங்க. எனவே நீங்கள் வந்து ஒரு முற்போக்கான பாதையில் போகிறீங்க. குறைகள் இருந்தாலும் அதுமாதிரி திராவிடன் ஸ்டாக்னு சொல்கிறது மூலமாக திராவிட இயக்கத்தோட முற்போக்கான கொள்கைகளை நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் வார்த்தையை திராவிடன் ஸ்டாக்னு சொல்கிறது மூலமாக நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள் என்ற ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன்ல, இன்ஸ்பைட் ஆஃப் த ஷார்ட் கமிங்ஸ், ஃபைன், இது ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு தான் தோழர் தியாக போன்றவங்கள்லாம் சொன்னாங்க. வார்த்தைக்கு வார்த்தை அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி, இது பெரியார் மண், திராவிட மாடல், சமூக நீதி, பெரியார் மண். எங்கே போச்சு உங்கள் பெரியார் மண்? எங்கே போச்சு உங்கள் திராவிட மாடல்? எங்கே போச்சு உங்கள் சமூக நீதி? ஒரு கட்சி ஆஃபீஸுங்க, தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, இந்தியாவோட 6 பெரிய கட்சிகளில் ஒரு கட்சி, 60 ஆண்டுகாலம் பழமை வாய்ந்த கட்சி, அதோட தாய் ஸ்தாபனத்தோடு சேர்த்தா 100 ஆண்டுகால பழமை வாய்ந்த கட்சி. அந்த கட்சி ஆஃபீஸை போய் அடிச்சு உடைக்கிற துணிச்சல் எப்படி ஒரு கும்பலுக்கு, ஒரு கூட்டத்துக்கு எப்படிங்க வரும்? மற்ற கட்சியெலாம் ஏன், மற்றவங்க கூட்டணி கட்சியெலாம், தோழமை கட்சியெல்லாம் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள்? இது வந்து டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இதை நீங்கள் வந்து ஒரு சமூக நோயின் அறிகுறியாக பார்க்கணும். மற்றவங்கெல்லாம் பம்முறாங்க, பதுங்குறாங்க, ஒதுங்குறாங்க.
சாதி ஓட்டு போயிடுமோன்ற அந்த பயம். நான் ஐ வில் ஸ்கொயர்லி பிளேம் த டிஎம்கே, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறீங்க. காங்கிரஸையோ மற்ற கட்சிகளையோ கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்னா, உங்களை மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை காலையில் எந்திரிச்சா பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து சமூக நிதி சமூக நிதி சமூக நிதி, திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல், பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண், எங்கே போச்சு அதெல்லாம்? ஆனால் இப்படி அமைதியாக இருந்தால் ஒடுக்கப்பட்டவர்களோட வாக்குகள்லாம் போகாதா? அது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் எப்படி சில விஷயங்களில் மௌனம் வந்து கள்ளத்தனமானது, ஐ எம் சாரி, சில நேரங்களில் பேசி தான் ஆகணும். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது, இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண இல்லைங்க, கோயில் இழுத்து மூடுறாங்க. இன்னொரு இன்சிடெண்ட்டுங்க, அந்த சிவகங்கையில் ஒரு கோயிலில் மதுரை பெஞ்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சு, அந்த ஒரு ஜட்ஜ், அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவர் ரிப்பீட்டடாக வார்ன் பண்ணுறாரு, கோயிலை திறந்து தலித் மக்களோட வழிபாட்டுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும், மாவட்ட நிர்வாகம் செவி மடுக்கலை. ஒரு கட்டத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜு, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு, மதுரை பெஞ்ச், அவர் சொல்கிறார், சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு நான் உத்தரவு போட வேண்டியிருக்கோம், மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டியிருக்கோம், சென்ட்ரல் போலீஸை வச்சு சிஆர்பிஎஃப்பை வச்சு கோயிலை திறந்து நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யணும்னு ஹைகோர்ட் ஜட்ஜு வார்ன் பண்ணுறாருங்க. அன்பிரசிடென்டட், கலைஞரோ ஜெயலலிதா பீரியடில் நடக்காத அவலம் இது. அப்போ தலித் மக்களுக்கு எதிராக கடந்த 3.5 ஆண்டுகளாக கட்டமைப்பு ரீதியாக சிஸ்டமேட்டிக்காக தர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ் தமிழ்நாட்டில் கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. 100 ஆண்டு காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசில், எல்லாரும் சேர்ந்து செஞ்ச திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த சமூக நீதி என்பது நான் மறுக்கலை. கான்ட்ரிபியூஷன் வாஸ் எனார்மஸ். அது இன்றைக்கி மிகப்பெரிய பின்னடைவுக்கு உண்டாயிருக்குதுங்க. அதாவது வந்து ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடெண்ட் இல்லை, ஹைகோர்ட் வார்ன் பண்ணுது, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு நாங்கள் உத்தரவு போட வேண்டியிருக்கோம். எவ்வளோ ஒரு அவலம் இந்த அரசுக்கு. சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, டிஜிபி என்ன பண்ணுறாரு, எந்த கேஸில் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் வந்து நீங்கள் லாண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும், கோர்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை கொஞ்சம் நம்ம அதுக்கு பின்வாங்கலாம். அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம், தீண்டாமை ஒரு கொடுமைன்னு முதல் புஸ்தகத்தில் முதல் வரியில் போட்டிருக்கேன். தீண்டாமை காரணமாக ஒரு கோயில் இழுத்து மூடப்படுது, திரும்ப திரும்ப திறந்து உள்ளே போங்கன்றாரு ஜட்ஜு. மாவட்ட நிர்வாகம், மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாவட்ட நிர்வாகம் செய்ய மறுக்குது. நான் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸஸை வச்சு உள்ளே போகணும், உத்தரவு போட வேண்டியிருக்குன்னு எச்சரிக்கிற லெவலுக்கு போதுன்னா, அப்போ இந்த மாதிரியான தலித்துகளுக்கு எதிரான கடந்த 3.5 ஆண்டுகளாக அரங்கேறக்கூடிய கொடுமைகளுக்கு மாநில அரசு தெரிந்தோ தெரியாமலோ துணை போய் கொண்டிருக்கிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இதெல்லாம் வந்து லிஸ்டட் இன்சிடென்ட்ஸ் நான் சொல்கிறது. இதெல்லாம் வந்து யாராலையும் மறுக்க முடியாத பொதுவெளியில் இருக்கக்கூடிய உதாரணங்கள். நீங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியாக இருக்கட்டும், அல்லது வந்து அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், இவங்க எல்லாரையும் கேட்டிங்கன்னா கதகதையாக சொல்கிறாங்க. இத்தனைக்கு அவர்களெல்லாம் 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்தவர்கள், எவிடன்ஸ் கதிர் மாதிரி இருக்கக்கூடியவங்க, தாங்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இதில் என்னென்னா, இந்த திருநெல்வேலி சிபிஎம் ஆஃபீஸ் அடித்து உடைச்ச இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பேசலை, எந்த கட்சியும் அதை பேசலை, எந்த தொலைக்காட்சியும் அது விவாதத்துக்கு எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு கள்ள மௌனம் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திலுமே நிலவுது. இதுதான் ஆபத்தானது. ஜெயலலிதா கவர்மெண்ட்டில், எடப்பாடி கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ், எதிர்கட்சி பவர்ஃபுல்லாக இருந்தது, திமுக பவர்ஃபுல்லாக இருந்தது, டிஎம்கே வாஸ் அன் எக்ஸலண்ட் அப்போசிஷன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அல்லது வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், அல்லது வந்து வெலிக்ஸ் ஜெயராஜ் அந்த கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது யார், திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா ஒரு சிறப்பான எதிர்கட்சி அவங்க செயல்பட்டாங்க. இன்றைக்கி எதிர்கட்சி இல்லை. பெஞ்சமின் டிஸ்ரேலி சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நாசமாக போகிறதுக்கு காரணம் ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கிறது இல்லை, எதிர்கட்சி பலவீனமாக இருக்கிறது. அது இப்படி சொல்லலாம், ஒரு ஆளுங்க ஒரு கவர்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆளும் கட்சி கூட மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டியாக இருக்கலாம், பட் அப்போசிஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அப்போசிஷன் கொலாப்ஸ், மீடியா டோட்டலி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது, ஆளும் கட்சி காலடியில் விழுந்து கிடக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து எல்லோரும் கடந்து போகிறாங்க. இது சி இதெல்லாம் நோய் அறிகுறி உங்களுக்கு வந்து, திஸ் ஆர் ஆல் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். நீங்கள் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். ஐ திங்க் ஒரு கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, 26 வரைக்கும் உங்கள்கிட்ட தான் கவர்மெண்ட்டு. பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து உங்களுக்கு வந்து
அன்அக்செப்டபிள். எப்படி இதை நீங்களாம் ஏற்றுக்க முடியும்? அதில் என்ன ஏன் அன்அக்செப்டபிள்னா, அது குறித்த எதிர்வினை வந்து டோட்டலி மியூட்டாக இருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாம் சைலண்டாக இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சைலண்டாக இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிட்டத்தட்ட ஆன்டி தலித். அப்போசிஷனுக்கு என்ன பண்ண கொலாப்ஸாக கிடக்குது அப்போசிஷனு, அவங்களுக்கு கிரிப்பே இல்லை. எங்கே இருக்குது அப்போசிஷனு? பிஜேபி சாலிடாக ஃபைட் பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாதி வெறியை தூண்டி, சாதி பெருமையை தூண்டி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. அவங்கள விட்டுருங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? சரி, இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் எடுத்துப்போமே, இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் பெருசாக தலித் உரிமைகள்லாம் கையில் எடுத்து சண்டை போட்டதுலாம் நான் பார்த்தது கிடையாது. பெரிய அளவில் கையிலலாம் எடுத்தது கிடையாது. பட் தமிழ்நாடை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள், நிறைய கட்சிகள் லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாகவே அவங்க இந்த சாதிய வேறுபாடெல்லாம் நம்ம உடைக்கணும், ஸோ ஈக்வாலிட்டி கொண்டு வரணும், சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. 50 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் பேசுகிறாங்க, விசிகே இப்போ பேசிகிட்டு தான் இருக்காங்க, டிஎம்கேவுமே கூட ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இன்றைக்கும் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 50 வருஷமாக செஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் விஷயங்கள் நடக்குது. அதாவது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா சாதிய வன்கொடுமைகள்லாம் கம்மி ஆகணும், பட் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? டேஞ்சரஸ் ட்ரெண்டு, ரொம்ப அழகான பாயிண்ட்டு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப டீப்பர் ஸ்டடி. இது ஏதோ திமுகவை குறை சொல்கிறது, ஸ்டாலினை குறை சோஷியல் இஷ்யூ அப்படி சொல்லலை. இது வெறும் திமுகவையோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டையோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினையோ குறை சொல்வது அல்ல நம்முடைய நோக்கம். இது அவங்க மட்டுமே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த இஷ்யூ இஸ் வெரி டீப். ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். தட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் கேட்ட கேள்வியோட அர்த்தம், உங்கள் கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, யூ ஆர் ஆஸ்கிங் மீ இஸ் அ கவுண்டர் ரெவல்யூஷன் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி க்ரீப்பிங் இன் தமிழ்நாடு நீங்கள் கேட்குறீங்க. எஸ், என்னோடய எச்சிற்ற அறிவு கேட்டிய வரையில் ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் தான் நடக்குது. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் அண்ணா இல்லையா? அண்ணாவுடைய அறிஞர் அண்ணாவுடைய மிகப்பெரிய ஒரு அண்ணாதுரை முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக மூன்று விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது. ரெண்டாவது, இருமொழிக் கொள்கை. அதன் மூலம் ஹிந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தின் வல்லாண்மையை அவர் உறுதிப்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலே கல்வியிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது, மென்பொருள் ஐடி ரெவல்யூஷன்லேருந்து எல்லாமே. மூணாவது வந்து, சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அவர் வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தார். அப்பயே பண்ணார். அன்னைக்கு அவர் 55 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விசாலமான மனசும் ஒரு ஃபோர்சைட்டட்னஸும் வேணும். பாராட்டுக்கும், அதில் வந்து சல்யூட். அவங்க வந்து அன்னைக்கு அந்த பேஸை போட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது நிற்குது இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே. ஏன் இப்போ சிபிஎம் ஆண்ட கேரளா அண்ட் பெங்காலில் கூட வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம் என்பது கிடையாது. இங்கே அதை வந்து உறுதிப்படுத்த முடிஞ்சுது அவங்களால். பாராட்டுக்குரிய விஷயங்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய பங்களிப்பை நாம் போற்றுகிறோம். பட் அந்த பழம்பெருமை பேசிக்கிட்டு இன்றைக்கி இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிறது என்னென்னா, கவுண்டர் ரெவல்யூஷன். இவ்வளோ பெரிய சாதி வரி எப்படிங்க தலைவிரித்து உங்களுக்கு ஆடு? அப்போ எதற்காக இந்த திராவிட இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்து நிற்குதுன்றது பெருமை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையாங்க. இதை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இதில் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், ஐ வில் பிளேம் டிஎம்கே. நீங்கள் வெறுமனே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது மட்டும் உங்களுடைய நோக்கம் இல்லை. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார்ல, இது ஒரு சமுதாய இயக்கம்னு வரல. உண்மைதானே, அது சமுதாய இயக்கமாக இருந்து தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்க. வெறும் சமுதாய இயக்கமாக இருந்தால் சாதிக்க முடியாது, கண்டிப்பாக அதிகாரம் தேவை. அந்த இடத்துல தான் பெரியாருக்கும் அண்ணாக்கும் மாறுபட்ட கருத்து வருது. அரசியலுக்கு வராங்க, 18 ஆண்டுகள் பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்ச பிறகு 67 ஜெயித்த பிறகு ஜெயித்த அந்த அரசாங்கத்தையே பெரியாருக்கு சமர்ப்பணம் தான் சொன்னார் அண்ணா. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதால் நிரம்ப சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததன் மூலமாக நிரம்ப சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே எல்லா துறைகளிலும் கோலோச்சியது என்பதை மாற்றி இருக்கிறோம். சாதி பெயரை பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளாத ஒரே மாநிலம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் திராவிட இயக்கம், 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரிடம் இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த கூட்டணியே கூட ஸ்டாலின் அவர்களுக்கு 19, 21, 24 கட்டமைத்திருக்கு. இந்த கூட்டணியே கூட வந்து நான் அடிக்கடி சொல்வேன், அது இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். இது வந்து ஒரு வெறும் அரசியல் கூட்டணி மட்டும் இல்லை. எனக்கு 5 சீட்டு, உனக்கு 2 சீட்டு, அவனுக்கு 1 சீட்டுன்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். ஒரே கூட்டணி வந்து கலைஞர் பீரியடில் கூட 2 எலெக்ஷனில் ஜெயிச்சதில்லை, இது 3 எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இது வெறும் தேர்தல் வெற்றியை மட்டும் வச்சு இங்கே சமூக நீதி காப்பாற்றப்படுகிறதுன்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. மிகப்பெரிய அளவுக்கு அதற்கான ஆபத்து இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறதுக்குன்னா, எஸ் ஒரு இன்ஸ்டன்ட், 2 இன்ஸ்டன்ட்ல நம்ம நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆகவே தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படின்னு சிபிஎம் வச்சுருக்காங்க களத்தில். அவங்க தான் இதில் ரொம்ப அழகாக, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபைட் பண்ணக்கூடியவங்க சிபிஎம்மாக தான் இருக்காங்க. பாராட்டுக்கள்.
பட் அவங்க மட்டுமே இதை எப்படி செய்ய முடியும்? இதில் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதற்கு நிரம்ப இருக்கின்றன. அவங்க வகுப்புகள் எடுக்கிறாங்க, திராவிடன் 1.0, 2.0 கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க. நூறாண்டு கால திராவிட இயக்கத்துடைய அந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை, செய்த சாதனைகளை, இருக்கக்கூடிய சவால்களை பற்றியெல்லாம் போய் பேசுகிறாங்க. ஆனால் களத்தில் அவங்க எங்கே போனாங்க? இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் முன்னணியில் இருக்க வேண்டியது அவங்க தானே. அதுவும் ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கையில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவர்மெண்ட்டை கூட நான் குறை சொல்லலை, அது கூட எனக்கு தெரிஞ்சு குறை சொல்கிறேன். பட் செகண்டரி, அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஐ வில் பிளேம் த டிஎம்கே. நீங்கள் வந்து ஒரு அதிமுக மாதிரியான கட்சி கிடையாது. நான் யூஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் வெறும் கிளாஸ் எடுத்துகிட்டு கோடைக்கால வகுப்பு, திராவிட இயக்கத்தை பற்றி எடுக்கிறது, திராவிடியன் பாலிட்டிக்ஸை பற்றி வகுப்புகள் எடுக்கிறது, சோஷியல் மீடியாவில் டீச் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் கிரவுண்டில் வந்து இன்றைக்கி வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறும் பொழுதும், சாதிய வன்முறையும் சாதிய உணர்வும் தலைவிரிச்சு ஆடும் போதும், அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஏதோ ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி வந்து இது நம்ம பேசணும் இல்லையா, இன்றைக்கி பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக வந்துருக்குது. இப்போ பள்ளிகளில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த 15 ஆண்டுகளாக வந்து, 2010 பிறகு 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பள்ளிகளில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள், மனசாட்சி உள்ள திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் ஒப்புக்கொள்வார்கள், பள்ளிகளில் வந்து சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் தீவிரமாக ஏதாவது செய்யலைன்னா இந்த 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்தின் இருப்பும் அதனுடைய சாதனைகளும் விழலுக்கரைத்த நீராகி போகும். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. அந்த அதாவது வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து ஐ ஓப்பனராக இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த திருநெல்வேலியில் சிபிஎம் ஆஃபீஸ் அடித்து உடைச்சதெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் மஸ்ட் பி அ வார்னிங் சிக்னல். இது உள்ளே இருக்கக்கூடிய அவலத்தை வெளியில் எடுத்து காட்டுது. நான் பிளேம் கேமில் கூட ஈடுபட விரும்பலை. இவன் பண்ணா அவன் பண்ணலாம், அவன் பண்ணா இவன் பண்ணல, தூத்து மேமே கூட நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி ஜஸ்டிஸ் சந்திரு கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே பேசுறேன்னா கூட ஒரு பவுடர் கேக்குன்னு வாங்க, ஒரு ஒரு எரிமலை மீது, எரிமலைன்னு சொல்ல முடியாட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சாதிய ஒரு ஒரு மோதலின் அந்த ஒரு பெரிய ஒரு குவியலின் மீது தமிழ்நாடு அமர்ந்திருக்கிறது என்பது தான் உண்மை.